அரேபியாவில் சாராத் மலைத்தொடரில் உள்ள குகையில் ஓர் அற்புத விளக்கு உண்டு. அந்த விளக்கை வைத்திருப்பவன் உலகத்தையே அடிமைப்படுத்தி விட முடியும். சதாத் இப்னா ஆதத்தின் வம்சத்தில் வந்தவனை கொண்டு மட்டுமே அற்புத விளக்கை குகையிலிருந்து எடுக்க முடியும். ஆயிரத்தோரு இரவும் பகலும் விரதம் இருந்து இம்ராத் என்னும் பூதத்தை திருப்திப்படுத்தினால் அற்புத விளக்கிற்கு இப்போதைய சொந்தக்காரன் யார் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம்.
उप्ति बशीर अलाउद्दीन 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 एழுந்திருப்பா நேரம் ஆகுது உன்ன போல இருக்கிறவங்க எல்லாம் பள்ளி வாசல்ல தொழுக முடிஞ்சி திரும்பி வந்துட்டாங்க நீ ஒருத்தன்தான் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க பள்ளி கூடத்துக்கும் போகல பள்ளி வாசலுக்கும் போகல என்னடா புள்ள நீ நீ இப்படி கவனிக்காம விட்டதனால தான் இருந்த துணி கடையே கடகரக பறிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ துணி கடை முஸ்தபா மகனங்கற பேரு மட்டும் தான் மிச்சம் நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தா என்னமோ அது இப்படி காலையில தொந்தரவு பண்ணிட்டு நீ போமா எனக்கு கொஞ்சம் தூங்க விடுமா அல்லா ये मगन के नीदा नल्ला बुद्धि एकड़ कुन। अल्लाह तो सोली टल्ले, इन्हें मैं अवर पात पारे ना कुछ तूंगा उड़ा। सरी पा, वो इस्ता बढ़िया इरे। उंडा, मोदे ते यानी इंदा बने नाने के नान कट्टू पड़ गए, यान उधर भी थे वही पड़ बोले, इंदा मोदे ते ते ता नान थोंड गए। अब्दुल्ला उ
சரி இம்ரான் நீ போகலாம் ஏய் பஷீர் பஷீர் கூப்பிட்டீங்களா என்ன பஷீர் இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாறப் போறேன் நீ என்னோட மனைவியா மாறப் போறேன் ஹுசூர் நான் உங்க மனைவி அலாவுதீன் வீடு எங்க பார்க்க உங்களுக்கு யாரை பார்க்கணும் அலாவுதீன் அதோ யோசப் ரெண்டு தினார் அஞ்சு தினார் அலாவுதீன் வீட்டுக்கு போலாம் என்னடா என்னடா உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு காலையில போனவ சாயந்தரம் தான் திரும்பி வரா இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திட்டு இருந்த வந்த பசங்களோட வந்திருக்காங்க யாருடா அது செத்து போன உங்க வாப்பாவா வாப்பா பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா வேற யாருடா வந்திருக்காங்க
சித்தப்பாவும் சின்னம்மாவும் வந்திருக்காங்க. சப்படா, உங்க பாப்பாவுக்கு முந்தையே உங்க சித்தப்பா செத்து போயாச்சு. நீ என்ன சொல்ற, வேணா வந்து பாரு. அண்ணிக்கு என்ன அடையாளம் தெரியல? நீ அப்துல்லா இல்ல? இவதான் என் பீபி சைனபா. சைனபா, இவங்கதான் எங்க அண்ணி அலாவுதீனுடைய அம்மா. இவ பிறந்தப்பதான் நீ வியாபாரத்துக்காக வெளியூர் புறப்பட்ட. அப்போ கடல்ல கப்பல் மூழ்கி நீ செத்ததா? சாவல செத்தீங்க? சாவல சொன்ன மாதிரியா? கப்பல் மூழ்கினது என்னமோ வாஸ்தவத்தான், ஆனா அதுல நான் இறக்கல. எப்படியோ தப்பிச்சு பஸ்ரா போய் சேர்ந்துட்டேன். இவளை நிக்கா பண்ணிக்கிட்டு அங்கேயே குடியேறிட்டேன். அங்கே எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி, எனக்கு நெஞ்ச விட்டு நீங்காத துக்கம் எங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியலையேங்கிறதுதான். இங்கிருந்து வந்த ஒரு வியாபாரி மூலமா தான் அவர் இறந்து போன செய்தி கேட்டு உடனே இங்க புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாம் அல்லாவுடைய இசை. உன்னை பார்க்க முடிஞ்சதே அதுவே ரொம்ப சந்தோஷம். அப்துல்லா, உங்க அண்ணன் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்ட. எங்களுக்காக யாருமே இல்ல. ஏன் இல்ல? நான் இல்லையா? தர்காவினுடைய தங்க கலசம் போல உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா? அதானே அத்தப்படாதீங்க அண்ணி. உங்களை பாதுகாக்கத்தான் அல்லாஹ் வந்து எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்னமா என்ன அழுதுகிட்டு? சைனபா உட்காருமா, குடிக்க கேதா கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க சித்தி. இவ்வளவு கனமா இருக்கு, இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் தங்கமா? ஆமாப்பா, அது தங்கம் தான். இதுவும் தங்கமா? அது கூட தங்கம் தான். எனக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தர்றப்பா. சித்தப்பாவை தொந்தரவு செய்யாதடா. என்னப்பா சாப்பிடு. நான் உனக்கு வேற தரேன், நீ சாப்பிடுப்பா. பரவாயில்லம்மா, அவ சாப்பிட்டுட்டு மீதியை நான் சாப்பிடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்றேன். இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அலாவுதீன் அவர் அவர் ஒன்ன மாதிரி இல்ல, நல்லா பதிலுக்கு பதில் உதைச்சிட்டு தான் வந்திருப்பாரு. அபுபக்கர், அபு அபு இல்ல. ஏ திரும்ப எங்கயாவது போய் சண்டை போடவா? ஏப்பா இப்படி ரெண்டு பேரும் ஊர் சண்டைக்கு போறீங்க? இல்லம்மா, எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. உங்க சித்தப்பாவா? அவர் செத்து போல இறந்துட்டாங்களா? தெரியுமா, அலாவுதீன் சித்தப்பா திரும்பி வந்திருக்காராம். சித்தப்பாவா? இறந்து போன அப்துல்லாவா? அவர் செத்து போல, நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்ப ஒரு பெரிய பணக்கார வியாபாரியா திரும்பி வந்திருக்காரு. இத பாருங்க, இதெல்லாம் சித்தப்பா தான் கொண்டு வந்தாரு, கூட சின்னமாவும் வந்திருக்காங்க. யா அல்லா, அப்துல்லா, இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இவன் வாப்பா இருந்திருந்தா இவன் ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டாந்திருப்பாரு. அன்னைக்கு இனிமே அந்த கவலையே. எனக்கு பஸ்ராவில பெரிய வியாபாரம் இருக்குல்ல, இவனை நான் அங்க கூட்டிக்கிட்டு போறேன். வியாபாரம் எல்லாம் கத்து கொடுத்து அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கடை வச்சு கொடுக்க போறேன். இவனை ஆளாக்குறதுக்காக எத்தனை லட்சம் செலவானாலும் செலவழிக்க நான் தயாராயிருக்கேன். அன்னைக்கு அலாவுதீனை விட்டு பெயருக்கு கட்டமா இருந்தா இப்ப நான் அவனை கூட்டிக்கிட்டு போக விரும்பல. இதுல எனக்கு சந்தோஷம்தான், வருத்தமே இல்ல. அல்லாவோட கிருபையால என் மகன் நல்லவனா வந்தா போதும். நீ எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. இவனை நான் எங்கேயோ கொண்டு விட போறேன். திரும்பி வந்தா ராஜகுமாரனா தான் வருவான். அல்லா, கொண்டு விடுங்க சித்தப்பா, கொண்டு விடுங்க. அம்மா, நான் சித்தப்பா கூட போறத முடிவு பண்ணிட்டேன். போகலாம் அவனே, போகலாம். நாளை காலையிலேயே புறப்படலாம். அப்போ புறப்பட தயாராயிட்டியா? காலையில காலையில.